Hey, hi, hello friends. In this video, interesting psychological trick தான் பார்க்க போறோம். நான் சொல்ல போற இந்த psychological trick எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல ஈஸியா வொர்க் அவுட் ஆகும். சோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா அதாவது டோரி இந்த ஃபேஸ் டெக்னிக். அது பேர் ரொம்ப லென்த்தாக நினைக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக் அது மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நிறைய இடங்கள் யூஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா அதாவது யாராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய டாஸ்க் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க செய்யறது ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் யாரும் செய்ய மாட்டாங்க, வந்து விளையாடுவாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. இதுவே அந்த டாஸ்க் வந்து வேணாம்னு சொன்ன பிறகு உடனே ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதை ஆஃபர் பண்ணிட்டு அவங்க ஓகே நம்ம செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா தேவைப்படுது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து கேட்பீங்க. ஸோ ஃப்ரெண்டு வந்து கேட்டாலும் சரி அவங்க இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து மச்சான் எனக்கு ஒரு 50 ரூபா கொடு மச்சா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இல்லை மச்சா எனக்கு 50 ரூபா இல்லை மச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் உடனே கேட்குறீங்க சார் ஓகே 50 ரூபா இல்லையா, சரி ஒரு 20 ரூபா கொடு மச்சா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேவையானது 20 ரூபா தான். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய டாஸ்க்கை வந்து யாரும் செய்கிற மாதிரி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு டாஸ்க் வந்து ஆஃபர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஒத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய அந்த நீங்கள் கேட்டது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லவ்வர், உங்களுக்கு வந்து லவ்வர் இருக்காங்க, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து வெளியே கூப்பிடணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஒரு பொண்ணை நீங்கள் வந்து வெளியே கூப்பிட்டீங்கன்னா யாரும் அதிகமாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுங்க. இது மாதிரி இங்கே வந்து டின்னர் நைட்டு டின்னருக்கு வரியா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து சில பேர் ஒத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் வந்து ஒத்துக்காததுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் அவங்க வந்து ஒத்துக்கலை, நான் வரல வரல அப்படின்னு வந்து ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கெஞ்சினாலும் சரி தலைகள் நின்னாலுமே சரி நிறைய பொண்ணுங்க வந்து அவ்வளோ அவங்க எடுத்த முடிவு அவ்வளோவும் சரி அவங்க வந்து வரமாட்டேதான் சொல்லுவாங்க. இன்கேஸ் ஆஃப் அவங்க டின்னருக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து உடனே சரி டின்னர் தான் வரல, அட்லீஸ்ட் இந்த காஃபி ஷாப்புக்காக வரியா அப்படின்னு வந்து கேட்டிங்க, அது ஒரு கஷ்டம் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து காஃபி ஷாப்புக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா உங்கள் கூட வந்து அவங்க வந்து வெளியே வரணும், அவ்வளோதான். சின்னதாக ஒரு அவுட்டிங் மாதிரி ஓகேவா. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க உங்கள் கூட வந்து வெளியே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்பவே வந்து டென்ஷனாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு மாதிரி தலைவலிக்க மாதிரி ரொம்ப மன அழுத்தம்லாம் சொல்ல தெரியுமா சொல்லுவாங்க, ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி இருக்கிற ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாயை வெட்டு சிரிங்க. ஸோ வாயை வெட்டி சிரிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வாயை மூடிட்டு ஸ்மைல் பண்ணாமல் லைட்டாக அந்த வாயை தொடர்ந்துட்டு ஸ்மைல் பண்ணாமல் வாய் விட்டு சிரிங்க. ஸோ ரொம்ப இந்த வசூராஜா படத்தில் பிரகாஷ் ராஜ் சிரிப்பாங்க தெரியுமா, ஸோ அது மாதிரி வந்து சத்தமாக சிரிச்சு பாருங்கள். அப்படி சிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களை விட்டு வந்து ஓடியே போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் டெக்னிக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு பொது இடத்துல வந்து இப்படிலாம் சிரிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ தனியாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாய் விட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிய பிக்சர் மாதிரி கொஞ்சம் வாய் விட்டு சிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களோட உடம்பு விட்டு வெளியே போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஷர் ஹார்மோன் சொல்லுவாங்க, எண்டார்ஃபின் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து செப்பரேட்டாக உங்கள் உடம்புல வந்து வெளியே உங்கள் ஹார்மோன் வந்து வெளியே வரும். ஸோ ஹார்மோன் வெளியே வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸ் அப்படின்னு ரிலாக்ஸாக ஃபீல் தர மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த செரட்டோனி, ஸோ செரட்டோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹார்மோன், அதாவது ஆன்டி டிப்ரெஷன் ஹார்மோன். ஸோ இது நீங்கள் வந்து வாயை விட்டு சிரிக்கும் போது உங்கள் உடம்பு வந்து இந்த செரட்டோனி ஹார்மோன் வந்து உங்கள் உடம்பு வந்து வெளியே வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக தர மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். மூணாவது ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா ஃபுட் இன் த டோர் டெக்னிக். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் செய்கிறது ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து உங்களுக்காக இறங்கி வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இறங்கி வந்து செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்க் வந்து செய்கிறதுன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பெரிய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு கூட ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நிறைய பேர் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னிக் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பெரிய ஹோம்ஒர்க் வந்து கொடுக்குறது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து அதே என்ன இதாக சாக்குன்னு வச்சுக்கிட்டு டீச்சர்ஸ் என்ன பண்ண அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு அசைன்மெண்ட் ஒரு சின்ன அசைன்மெண்ட் முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அசைன்மெண்ட் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த சின்ன அசைன்மெண்ட் செஞ்சு முடிச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு மச்சா ஓகே மச்சா செய்கிற மச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டாஸ்க் வந்து பெரிய உதவி வந்து செஞ்சு முடிக்கிறாரு. மச்சா செஞ்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மச்சா மச்சா ப்ளீஸ் மச்சா ப்ளீஸ் மச்சான்னு சொல்லிட்டு
சின்ன ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செஞ்சு முடிவார் வழி இல்லாமல் அது செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும். அதே நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இதே டெக்னிக் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வந்து காசு இல்லை, ஓகே காசு இல்லை, உங்கள் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட யார்ட்டும் வந்து கேட்க முடியல, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபோனு பேலன்ஸ் எதுவுமே இல்லை, ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கீங்க. ஸோ மற்றவங்கள்ட்ட காசு கேட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா நிறைய பிச்சைக்காரங்க அப்படி சொல்ல முடியாது, பட் உங்கள்கிட்ட காசு இல்லை மற்றவங்கள்ட்ட கேட்கறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி வந்து கேட்கலாம். எப்படி அப்படின்னா அதாவது இப்போ எதாச்சும் தெரியாமல் போய் ஒருத்தவங்கள்ட்ட சார் ஒரு 2 ரூபா கொடுங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுங்க கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து யாராவது இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் மறுச்சு பார்த்து போயிடுவாங்க. நான் இப்போ இன்னும் சில பேர் நல்லா டிப்டாப்பாக இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நல்லா டிப்டாப்பாக பஸ் சப்போஸ் உண்மையாகவே உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க சார், டைம் என்ன சார் கேட்டுட்டு, ஸோ டைம் சொல்லிவிட்டு சார் இது மாதிரி பஸ்ஸுக்கு போனோம் சார், இந்த ஒரு அது ஒரு 10 ரூபா ஒரு 5 ரூபா குறையுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து மாற்றி யூஸ் பண்ணலாம். நாலாட்டை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பயபக்தியோடு மதிக்கிற உங்களுடைய சீனியராக இருக்கலாம், உங்கள் சீனியர் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஸர் டீச்சர் யாராக இருந்தாலும் சரி, எதிர்த்து அவங்களுடைய பேனை வந்து கேட்குறாங்க, அவங்க உங்கள் பேனை வாங்கி அவங்க யூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் டீச்சர் யாராக இருந்தாலும் சரி ப்ரொஃபஸர் யாரும் சரி உங்களுடைய பேனை வந்து மறந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேனை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷையாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அடுத்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா யாரை உங்களோட உங்களோட பேனை வந்து யார் கேட்டாலும் சரி அவங்கள்ட்ட வந்து அந்த உங்களுக்கு பேனை கொடுக்கும்போது அந்த பேனோட மூடியை மட்டும் கழட்டி கொடுத்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி பேனை எழுதிட்டு அந்த பேனை மூடி இல்லாத பேனை எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் மறந்து போய் எடுத்து போனாலும் சரி அந்த பேனாவை பார்த்துட்டு மறுபடியும் உங்கள்ட்ட வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கூட பார்க்கலாம். 5வது ட்ரிக் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சன் கிட்டே பேசிட்டுருக்கீங்க, அவங்க வந்து உங்களுக்கு பேசுகிற ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா இல்லை ரொம்பவே நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அவங்களோட பாதம் வந்து உங்களை நோக்கி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் பேசுகிற பேச்சில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அர்த்தம். அதே நேரத்தில் அவங்களுடைய பாதம் வந்து உங்களை நோக்கி இல்லாமல் வேற எங்கேயோ திரும்பிட்டு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய நீங்கள் பேசுகிற பேச்சில் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ சீக்கிரம் வந்து அந்த கான்வர்சேஷன்ஸையும் நீங்கள் வந்து முடிச்சது ரொம்பவே வந்து நல்லது. 6வது ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டுருங்க, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கொஷின் வந்து கேட்குறீங்க, அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறீங்க, அவங்க வந்து அந்த கொஷினை வந்து ஒரு மாதிரி மழுப்புற மாதிரி பதில் சொன்னார் அப்படின்னா ஜஸ்ட் அமைதியாக இருங்க, அமைதியாக இருந்தாலும் அவங்க கண்ணை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பர்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ரொம்ப இரிட்டேட் ஆகாமல் ஃபீல் ஆகும். உடனே பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஏமாத்தமாக நிறைய பேர் இந்த ஒரு கொஷின் கேட்டோம் அப்படின்னா ஒரு ஏமாத்தம் பதில் சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து அந்த கண்ணை நீங்கள் ஃபோக்ஸ் பண்ணி அப்படின்னா அவங்க வந்து அந்த எந்த வித பதிலையும் மழுப்பாமல் என்ன நினச்சோ அப்படின்னு டீட்டெயிலாக தெளிவாக வந்து பதிலாக வந்து உண்மையாக சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருக்க அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நாமும் சயின்டிஸ்ட் தான், தேங்க்யூ, டாடா.